Hey guys, welcome to my channel and welcome to Thursday Summer Tutorial Day. Na Mona, idha neenga enoda channel first time paakringana. Hi. Innikku indha maadhiri oru super glamorous blue smoky halo rendum kalandha maadhiriyana oru glittery sparkly eye look da ungalku na panni kaamikka poren. Na indha look edhukku create pannana indha jewelry compliment pannanum abindra ore oru kaaranathukaga mattum da indha look na pannade. So indha jewelry vandu enakku indha Instagram store la irundhu vandu gift pannirundanga. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸுங்க ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் தாழமாக செக் பண்ணிக்கோங்க. செம்ம கார்ஜியஸாக இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது ஆனாலும் பயங்கர கார்ஜியஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஐ லுக்குமே எனக்கு வந்து டேர்ன் ஆன விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் தாழமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் என்னுடைய ஸ்கின் ப்ரெப்பிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு ஷீட் மாஸ்க் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பர்பிளிலேருந்து ஒரு ஹைட்ரேட்டிங் ஷீட் மாஸ்க். ஸோ ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எடுத்து நான் என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் இருக்க சீரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது, ஷீட்லேயும் நிறைய இருந்தது, அது மட்டும் இல்லாமல் பேக்கெட் உள்ளேயும் வந்துட்டு நிறையவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் போட்டு பேக் பண்ணி நல்லா லாக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது ஒரு 10-15 minutes கழிச்சு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக அப்போ கூட காயலை, பிகாஸ் நிறைய சீரம் இருந்ததுனால எனக்கு வந்து அவ்வளோ ட்ரையாக வந்து ஆன மாதிரியே தெரியல. அண்ட் என்னோடய ஸ்கின்ல வந்துட்டு நான் எக்ஸஸ் சீரம் எல்லாத்தையும் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்படி அடுத்து நான் வந்து ஒரு ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து குட் வைப்ஸ்லேருந்து வெனிலா வேரியண்ட். ஸோ இதை எடுத்து என்னுடைய ஸ்கின்ல போட்டுக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணி, பட் இது வந்து எனக்கு ஒரு மேக்கப் பேஸாக எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்து பர்பிள்லேருந்து ஒரு ப்ரைமர் எடுத்துக்கிறேன். இது வந்து மை பேஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர் ப்ரைமர். இது ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஜெல் பேஸ்ட் அண்ட் சிலிக்கன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸாக வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி என்னுடைய ஸ்கின் பயங்கரமாக நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகிடுச்சு அந்த ஷீட் மாஸ்க் போட்டு. ரொம்ப லைட்டாக நான் ப்ரைமர் வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கன்சீலர் போய்க்கிறேன். கலர் கரெக்ஷன் அண்ட் கன்சீலர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய பர்பிள் கன்சீலர் பேலட் இது. ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நல்லா இருந்தது இந்த கன்சீலர் பேலட். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக பிக்னராக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்த பேலட் தைரியமாக தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு, நிறைய ஷேட்ஸ் இருக்குது, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த பேலட் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபர்ஸ்ட் அதில் இருக்க ஆரஞ்ச் ஷேட் எடுத்து என்னுடைய ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாத்தையும் வந்து ப்ளேஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன் கை வச்சு. அப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னுடைய பேக் பியூட்டி ஸ்பஞ்சில் ஒரு ஃபேஸ் மிஸ்ட் கொஞ்சமாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் ரன் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த பேலட்டில் இருக்க இன்னொரு ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். ஷேட் நேம்ஸ்லாம் எதுவும் கிடையாது இதில் இருக்க ஷேட்ஸ்க்கு. நான் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு க்ளோஸ் மேட்சாக இருக்கிற மாதிரியான ஒரு கலர் எடுத்து ஆரஞ்சு மேலே போட்டு ஆரஞ்சை வந்து நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப லைட் வெயிட் தான், பிக்மெண்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை. ஸோ நீங்கள் நிறைய லோட் பண்ணாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஹெவியாகவும் இல்லை. பட் நீங்கள் நிறைய லோட் பண்ணிட்டீங்கனாலும் ஒரு வாட்டி உங்கள் ஸ்பஞ்ச் வச்சு நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டீங்கன்னா எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் வந்து ரிமூவ் ஆகிக்கும். அடுத்து நான் லேஸாக என்னுடைய ஃபேஸை பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா நான் வந்து க்ரீம் ப்ராடக்ட்ஸாக போட்டிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப சூப்பர் ஆயிலி ஸ்கின், என்னுடைய அந்த ஆயிலி ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ஆயிலியாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த க்ரீம் பேஸை நான் ஃபஸ்ட்டு ரொம்ப லைட்டாக ஒரு லூஸ் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்டேக் வெக்கி பவுடர் ஏன் எனக்கு பிடிக்குன்னா ரொம்ப லைட் வெயிட் இதுவும். ஸோ உங்களுக்கு அடுத்து நீங்கள் ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் இதுக்கு மேலே போடும்போது உங்களுக்கு கேக்கியாக இருக்காது. அடுத்து நான் ஒரு மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து. இதை எடுத்து நான் என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நான் கழுத்தில் போட போகிறது கிடையாது, ஏன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. எனக்கு கழுத்தில் வந்து லைன்ஸ்லாம் இருக்கும், அதில் வந்துட்டு ப்ராடக்ட் போய் செட்டில் ஆகிடும். அண்ட் கழுத்துலேயும் நான் வந்து போடுறேன்னா க்ரே ஆகிடும், நான் கலர் கரெக்ஷன் அது இது நிறைய பண்ணணும், அது நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்காது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் நான் கழுத்தில் போட மாட்டேன் ப்ராடக்ட். அடுத்து கொஞ்சமாக என்னுடைய அந்த பேஸை வந்துட்டு ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு என்னுடைய டூ ஃபேஸ்ட் பாண்டஸ் வே கன்சிலர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நான் என்னுடைய ஃபேஸோட சென்டர் பார்ட்டில் நான் எப்படி வந்து மார்க் பண்ணிக்கிறேன், மேப் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ண போகிறேன். என்னுடைய நெத்தி, மூக்கு பிரிட்ஜ், அப்புறம் கண்ணு கீழே இருக்க ஏரியா இங்கெல்லாம் வந்துட்டு நான் இந்த ஹைலைட்டிங் கன்சிலர் போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்குமே என்னுடைய பேஸ் வந்து எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டாகவும் ஒரு மாதிரி கொஞ்சம் செமி க்ளோவியாகவும் இருந்தது, மேட் மேட்டாக தெரியலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பவுடர் வச்சு நல்லா வந்து இன்றைக்கி செட் பண்ணிவிட்டு பயங்கரமாக பேக்கும் பண்ணிக்கிறேன். சேம் ஸ்டேக் விக்கி லூஸ் பவுடரே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இல்லை, ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இவ்வளோ பவுடர் போடாதீங்க, சும்மா லைட்டாக மட்டும் செட் மட்டும் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சூப்பர் ஆயிலி ஸ்கின். இப்போது நீங்கள் கடைசியாக பார்ப்பீங்க இந்த முகத்தில் எவ்வளோ பவுடர் மிச்சம் இருக்குது அப்படின்ட்டு. ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். என்னோடய மேக்கப் ரெவல்யூஷன் ஐப்ரோ பொமாட் எடுத்துக்கிறேன். இது வந்து கிராஃபைட் ஷேட் அண்ட் செம்ம சூப்பராக இருந்தது இது. சூப்பராக இருக்கும் யூஸ்வலாக இது, நல்லா டார்க்காக எனக்கு என்னுடைய ஐப்ரோஸ்க்கு எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் இது. இதை எடுத்து நான் யூஸ்வலாக அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் இனி கொஞ்சம் இன்டென்ஸாக போல்டாகவே நான் வந்து பண்ணிக்கிறேன், வேணும்னே தான் அப்படி பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னுடைய ஐ மேக்கப் அப்படி கொஞ்சம்
அப்படி தனியாக நிற்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்து ஒரு மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் எடுத்துக்கிறேன். இது வந்து ஏதோ கான்ஸ்டலேஷன் பேலட் அந்த மாதிரி வரும். ஸோ அதுலேருந்து ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி நான் என்னுடைய ஐலிட்ஸ் வந்துட்டு நான் ரொம்ப பயங்கரமாலாம் செட் பண்ணலை. ஏன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கன்சீலர் மட்டும் இருந்துச்சு அதில். நான் எப்பயும் கன்சீலர் இன்னொரு லேயர் போட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிப்பேன், அப்போ தான் நல்லா ஈஸியாக ப்ளெண்டிங் நடக்கும் அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி எனக்கு கலர் பே ஆஃப் வந்து நல்லா இன்டென்ஸாக வேணுன்றதுக்காக வெறும் கன்சீலர் பேஸ் மட்டுமோடு நான் எடுத்துக்கிட்டேன், பவுடர் எதுவும் வச்சு செட் பண்ணலை. அதனால தான் ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்குது. பட் நமக்கு ஐஷேடோ வச்சு பண்ணும்போது அது கொஞ்சம் சரியாயிடும்னு தெரியாது. அதனால் அடுத்து இன்னொரு மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து இந்த பாட்டில் க்ரீன், டார்க் க்ரீன் கலர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஹேலோ ஐ மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன். அவுட்டர் வி, அப்புறம் இன்னர் கார்னர், அப்புறம் அது ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ப்ளூ ஷேட் எடுத்தேன் அதே மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்டில் இருந்தே. பட் என்னாச்சுன்னா, இது நான் போட்டதும் முன்னாடி இருந்த க்ரீன் லேஸாக ரிமூவ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் என்னுடைய கை வச்சு நான் வந்து பேக் பண்ணிக்கிட்டேன் கலரை. அதனால் எனக்கு க்ரீன் கொஞ்சம் டிஸப்பியர் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ மறுபடியும் என்னுடைய ப்ரஷில் அந்த க்ரீன் எடுத்து நான் வந்து பேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேக்கிங் அண்ட் லேயரிங் பண்ணவே உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான கரெக்டான பே ஆஃப் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் வந்து அதே மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டேன். க்ரீன் போட்டேன், ப்ளூ போட்டேன், க்ரீன் போட்டேன், ப்ளூ போட்டேன், அந்த மாதிரி. அடுத்து கொஞ்சமாக ஒரு லைட் ப்ளூஇஷ் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய ஐலிட்ஸோட சென்டரில் நான் அப்படி போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஒரு ஹீலோ எஃபெக்ட் வந்து எனக்கு கொடுக்குறது. அடுத்து பர்பிளில் இருந்து ஒரு ப்ளூ ஜெல் லைனர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய லோவர் வாட்டர் லைனில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நல்லா திக்காகவே பண்ணிக்கிறேன். வாட்டர் லைன்லையும் பண்ணிவிட்டு லேஷ் லைன்லையும் கொஞ்சமாக பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னுடைய லோவர் வாட்டர் லைன் இன்றைக்கி வந்து நல்லா ப்ளூவாகவே தான் இருக்க போகுது. நான் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு ஸ்மஜ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் வந்து பிளெயின் ஐ மேக்கப். இப்போதைக்கு கொஞ்சமாக என்னுடைய ஹேலோ ஐஸில் வந்து சென்டரில் கிளிட்டர் ஆட் பண்ணுறதுக்கு இந்த டிஎஸ் காஸ்மெட்டிக்ஸோட பாப் அண்ட் வேலி அப்படின்ட்டு ரெண்டு கிளிட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ளூ வந்துட்டு சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லேஸாக க்ரீன் எடுத்து ரொம்ப லேஸாக வந்து சென்டரில் மறுபடியும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய ஃபிங்கர்ஸே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா விரலில் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ நீங்கள் ப்ராடக்ட் போடுறீங்க அப்படின்றது தெரியும். தப்பு பண்ணிட்டீங்கனாலும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு என்னுடைய ஃபிங்கர்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி மெஜாரிட்டி என்னோடய ஐ மேக்கப்புக்கு. அடுத்து லேஷஸ் கர்ல் பண்ணிவிட்டு மஸ்காராக்கு என்னுடைய ஒரு பர்பிள் லென்த்தனிங் மஸ்காரா நினைக்கிறேன். இது அதை எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது ஒரு டீசெண்டான மஸ்காரா, லைக் நீங்கள் டெய்லி வேர் கூட இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மஸ்காரா. அடுத்து கொஞ்சம் லேஷஸ் ஒட்டிக்கிட்டேன். இந்த லேஷஸ் ஆக்சுவலாக எனக்கு ஒரு மொக்க லேஷஸாக இருந்தது. பட் எனக்கு அவ்வளோவா இது பிடிக்கல. லேஷஸ் வச்சுட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் க்ளீனாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கெச் லைனரில் வந்துட்டு நான் வந்து என்னுடைய அவுட்டர் கார்னர் அண்ட் இன்னர் கார்னர் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், இதோட ஐ லுக் வந்து முடிஞ்சிச்சு. இல்லை இல்லை, நம்ம வந்து ப்ரோபோன் வந்து ஹைலைட் பண்ணுறோம். என்னுடைய கன்சீலர் கொஞ்சமாக எடுத்து அந்த ப்ரோபோன், அதாவது அந்த ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்க இடத்த வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஐஷேடோ நிறைய போய் ஒரு மாதிரி கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. அது இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு காமிக்க கன்சீலர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியா ப்ளெண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பண்ணிக்கிறேன். இப்போது என்னுடைய ஒரு ஐஷேடோ பேலட், அதே மேக்கப் ரெவல்யூஷன் ஐஷேடோ பேலட்லேயே ஒரு லைட்டர் ஷேட் எடுத்து என்னுடைய அந்த ப்ரோபோன் ஏரியாவில் நான் ப்ளேஸ் பண்ணி கையாலே சாஃப்டாக ப்ளெண்ட் பண்ணிவிட்டு என்னுடைய இன்னர் கார்னர், கண்ணோட அந்த இன்னர் கார்னர்லேயும் வந்துட்டு அதே ஷேடே ப்ளேஸ் பண்ணி நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸஸ் பவுடர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். வெறும் கண்ணு கீழே இருக்க பவுடர் மட்டும். இப்போ நான் லாங் ஷாட்டில் காமிப்பேன். என் முகத்தில் நான் வேறு எங்கேயுமே வந்து பவுடர் ரிமூவ் பண்ணலை. நான் முன்னாடி எவ்வளோ அப்பியிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பவுடர் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஒரு வாட்டி சும்மா நான் வந்துட்டு என்னோடய ஸ்பஞ்ச் வச்சு என்னோடய ஸ்கின்னில் நான் அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோடய அனஸ்தாசியா பெவர்லி ஹில்ஸோட கான்டோர் கிட் எடுத்து ஒரு டார்க் ஷேட் எடுத்து என்னுடைய அவுட்டர் பெரிமீட்டர்ஸ்லாம் வந்து நான் போட்டுக்கிறேன். அண்ட் மூக்கியும் இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்துட்டு மோனா லேஸாக கான்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. இப்போ தான் நான் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்கேன். மறுபடியும் எனக்கு வந்து அது பிடிக்காமல் போயிடுச்சுன்னா நான் விட்டுருவேன். ஏன்னா என்னோடய முகத்துக்கு என்னோடய மூக்கு நான் கான்டர் பண்ண எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ நான் பண்ண மாட்டேன் யூஸ்வலாக. ஸோ இன்றைக்கி நான் லேஸாக வந்து என்னோடய மூக்கை வந்துட்டு டிஃபைன் பண்ணி விட்டுருக்கேன், ரொம்ப லேஸாக. ஓகே, அடுத்து ப்ளஷ்க்கு வந்துட்டு என்னுடைய கலபார் ப்ரான்சிங் லேஸ் ப்ளஷ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கோரல் ப்ளஷ். இதை எடுத்து நல்லா என்னுடைய சீக்ஸில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்றைக்கி ஆப்வியஸாக தெரியணுன்றதுக்காக நான் இப்படி பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஹைலைட்டருக்கு மிலானி ஹைலைட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சாரி, அது ரொம்ப நான் காமிச்ச ஷாட் வந்து ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருந்து, அதனால் எனக்கு வந்து காமிக்க முடியல ப்ராடக்ட் என்ன அப்படின்றது. பட் நான் உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்து லிப்ஸ்டிக்கும் அதே மாதிரி தான் நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, இது வந்து என்னென்னா சக்தி என்ஒய்பே அவங்க கொலாபரேஷனில் இருக்க ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். ரொம்ப சூப்பரான லிப்ஸ்டிக். பட் எனக்கு இந்த லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் பிளண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் என்னுடைய மேக் லிப் லைனர் வச்சு என்னுடைய லிப்ஸ்டிக்கை வந்துட்டு கொஞ்சம் எலிவேட் பண்ணி காமிச்சிக்கிட்டேன். அவுட்லைன் பண்ணி லேஸாக ப்ளெண்ட் பண்ணி கொஞ்சம் தனியாக தெரிகிற மாதிரி காமிச்சிக்கிட்டேன். இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சமாக அதே லிப்ஸ்டிக்கே போட்டு இன்னும் ஒரே ஒரு லேயரிங் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட எனக்கு வந்து லுக் முடிஞ்சிருச்சு.
எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்துட்டு இந்த ஜுவல் தான். நான் சொன்னல இந்த லுக்கே வந்து ஜுவல்காக தான், கண்டிப்பாக இந்த லுக் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது சொல்லுங்கள். இது வந்து ரெண்டு கம்மல் அண்ட் மோதிரம், இதுதான் செட்டு. ஸோ எஸ் இதுதான் இந்த ஃபைனல் லுக். அண்ட் நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பயந்துடாதீங்க, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகே, நான் வந்து ஒரு புதுவிதமான விஷயம் வந்து பண்ணி பார்த்தேன். தண்டடா, ப்ளூ லென்ஸ் ஒன்று நான் ட்ரை பண்ணேன். நான் எனக்கு தெரிஞ்சு தான் ஃபர்ஸ்ட் கலர்ட் லென்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபில்டர் இருக்கும் இந்த மாதிரி கலர் லென்சஸ்னு, அதில் வந்து நான் இந்த லுக்குக்கு சும்மா வச்சு பார்த்துட்டு இருந்தபோது ப்ளூ லென்ஸ் இருந்ததா நல்லா இருந்துச்சு. சரி, என்கிட்டயும் இருக்கே வச்சு பார்ப்போன்னு வச்சேன். ஆனால் எனக்கே கொஞ்சம் ரொம்ப கொடூரமாக தான் இருந்தது, பாம்பு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரியல, சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப கேவலமாக இருந்ததுன்னா ரொம்ப கழுவி ஊற்றிடாதீங்க, கிண்டல் வேணால் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் இதான் என்னுடைய ஃபைனல் லுக், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு வந்து என்னுடைய நார்மல் கண்ணே வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, லென்ஸும் ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனால் ஒரு சில ஆங்கிள்ஸில் வந்து பிடிக்கல. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, எது பிடிச்சிருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவு தான். உங்களுக்கு நல்ல ஒரு செம்மையான ஃபெஸ்டிவ் அவுட்ஃபிட் இருந்ததுன்னா இந்த லுக் வந்து செம்ம செம்ம இன்னும் கார்ஜியஸாக இருக்கும். எனக்கு இப்போ வந்துட்டு எதுவும் ஃபெஸ்டிவ் அவுட்ஃபிட்லாம் இல்லை இந்த லுக்கை நான் மேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால நான் என்னுடைய ஒரு நார்மல் பிளெயின் பிளாக் டிஷர்ட்டோடய வந்து நிறுத்திக்கிட்டேன். ஜுவல் தான் இன்றைக்கி ஹீரோ அப்படின்றதுனால நான் அவங்கள மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி லுக் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஷவுட் அவுட் டைம் கைஸ், ஹாய் வினோதினி, நிஷா அண்ட் ஸ்ரீநிதி, ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய நேமும் நான் என்னுடைய வீடியோஸில் ஷவுட் அவுட் பண்ணோன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நேமோட பண்ணுங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.